வணக்கம் மாணவர்களே, மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்பதையிட்டு மகிழ்ச்சி அடைகின்றேன். சென்ற நிகழ்ச்சி தொடரில் நாம் பெருகையில் குறிப்பாக துணப்பெருகை பற்றி நோக்கியிருந்தோம். அதில் ஒரு சில பயிற்சிகள் குறித்தும் நோக்கியிருந்தோம். இன்றைய நிகழ்ச்சி தொடரில் துணப்பெருகை தொடர்பான மேலதிக விளக்கங்களும் அது தொடர்பான பயிற்சிகளும் குறித்து நாங்கள் நோக்க இருக்கின்றோம். அந்த அடிப்படையில் மாணவர்களே, பெறப்பட்ட குறியீட்டு வாதத்தினை நாங்கள் துணப்பருகைக்கு உட்படுத்துகின்ற போது குறியீட்டு வாதமானது பி இணைவு நாட் கியூ உறழ்வு பி இணைவு ஆர் முற்றுப்புள்ளி நாட் கியூ ஆயின் நாட் பி ஆகவே ஆர். எனவே இதனை நாங்கள் துணைப்பருகைக்கு உட்படுத்துகின்ற போது முதலில் முடிவினை காட்டுக வரிக்கு உட்படுத்துதல் வேண்டும். காட்டுக ஆர். இதனுடைய மறுப்பு இரண்டாவது வரியில் நொட்டார் நேரல் பருகைக்கான எடுகோலாக கொள்ளப்படும். அடுத்து மாணவர்களே, எடுகூற்றுக்கள் ஒன்றன் பின் ஒன்றாக எழுதப்படுதல் வேண்டும். பி இணைவு நாட் கியூ உறழ்வு பி இணைவு ஆர் எடுகூற்று ஒன்று நாட் கியூ ஆயின் நாட் பி எடுகூற்று இரண்டு. எனவே தரப்பட்ட எடுகூற்றுக்களை அடிப்படையாக கொண்டு நாம் நேரல் பருகைக்கான எடுகோலெனின் ஏதாவது ஒரு மாற்றினுடைய உடன்பாட்டு நிகழ்வினையும் மறுப்பு நிகழ்வினையும் காட்டுதல் வேண்டும். எனவே இங்கு காணப்படுகின்ற நொட்டார் பி இணைவு நாட் கியூ உறழ்வு பி இணைவு ஆர் நாட் கியூ ஆயின் நாட் பி என்பவற்றை அடிப்படையாக கொண்டு ஏதாவது ஒரு மாற்றினுடைய உடன்பாட்டு நிகழ்வினையும் மறுப்பு நிகழ்வினையும் காட்ட முடியாதுள்ளது. இந்நிலையில் மாணவர்களே, நாம் கவனத்தில் கொள்ளப்பட வேண்டிய விடயம் யாதெனில், யாதேனும் ஒரு தரவினை நாங்கள் எடுத்து இப்பருகையினை நிறுவி காட்டுதல் வேண்டும். எனவே எடுக்கப்படுகின்ற தரவினை இப்பிரதான பெருகையினை நிறுவி முடிக்கக்கூடியவாறு எடுப்பதன் மூலம் பெருகையினை இலகுவான முறையில் நாங்கள் செய்து முடித்துக் கொள்ளலாம். அந்த அடிப்படையில் நாங்கள் நோக்குகின்ற போது இங்கு எடுகூற்று ஒன்று பி இணைவு நாட் கியூ உறழ்வு பி இணைவு ஆ. எனவே இவ்வாறான வடிவங்களில் தரவுகள் காணப்படுகின்ற போது அதில் ஏதேனும் ஒரு மாற்றை ஒன்றில் பி இணைவு நாட் கியூ அல்லது போனால் பி இணைவு ஆர் இதில் ஏதாவது ஒன்றை நாங்கள் காட்டுக வரிக்கு உட்படுத்துகின்ற போது இப்பருகையினை இலகுவான முறையில் நிறுவி கொள்ளலாம். ஏனெனில் இதில் ஏதேனும் ஒரு தரவை நாங்கள் காட்டுக வரிக்கு உட்படுத்துகின்ற போது அதனுடைய மறுப்பு நேரல் பருகைக்கான எடுகோலாக கொள்ளப்படும். இதன்படி ஒரு உறழ்வு வாக்கியத்தில் ஏதேனும் ஒரு மாற்று மறுத்து தரப்படுமாயின் எஞ்சியுள்ள மாற்றை உடன்பாடாக பெற்றுக்கொள்ளலாம். ஆகவே அதில் ஏதேனும் ஒரு தரவை நாங்கள் அவ்வாறு பெற்றுக்கொள்ளுகின்ற போது அதிலிருந்து புறப்படுகின்ற தரவுகளை அடிப்படையாக கொண்டு ஏதேனும் ஒரு மாற்றினுடைய உடன்பாட்டு வடிவத்தினையும் மறுப்பு வடிவத்தினையும் காட்டுதல் இலகுவானதாக இருக்கும் என்ற விடயத்தினை கவனத்தில் கொண்டு நாங்கள் காட்டுக வரிக்கு உட்படுத்துகின்ற போது அந்த வகையில் மாணவர்களே, காட்டுக பி இணைவு நாட் கியூ துணப்பருகை என்று போடலாம், போடாமலும் விடலாம். அடுத்த வரியாக பி இணைவு நாட் கியூ முழுவதன் மறுப்போ நேரல் பருகைக்கான எடுகோலாக கொள்ளப்படும். நேரல் பருகைக்கான எடுகோலாக கொள்ளப்படும். அடுத்த வரியாக மாணவர்களே, வரி மூன்றினையும் வரி ஆறினையும் பயன்படுத்துவதன் மூலம்
அதாவது வரி மூன்றில் பிரதானமான மாறிலி உறழ்வு, அதில் ஏதேனும் ஒரு மாற்று மறுத்து தரப்படுமாயின் எஞ்சியுள்ள மாற்றினை உடன்பாடாக பெறலாம். எனவே பி இணைவு நாட் கியூவினுடைய மறுப்பு ஆறாவது வரியில் பி இணைவு நாட் கியூ முழுவதன் மறுப்பாக தரப்பட்டுள்ளது. எனவே வரி மூன்றினையும் வரி ஆறினையும் பயன்படுத்துவதன் மூலம் எஞ்சியுள்ள மாற்றை உடன்பாடாக பெற்றுக்கொள்ளலாம். எனவே பி இணைவு ஆறினை நாங்கள் அவ்வாறே பெற்றுக்கொள்ளலாம். மறுத்து விதித்தல் விதி வரி ஆறு மூன்று. எனவே மாணவர்களே, புறப்பட்ட இந்த பி இணைவு ஆறினை அடிப்படையாக கொண்டு நாங்கள் நோக்குகின்ற போது இணைவு மாறிலி பிரதான மாறிலி எமக்கு தேவையான மாற்றினை நாங்கள் பிரித்து எடுக்கலாம் என்பது எளிமையாக்கல் விதி. எனவே சற்று கவனத்தில் கொள்ள வேண்டிய விடயம் யாதெனில், ஏற்கனவே நோட்டா இரண்டாவது வரியில் காணப்படுகின்றது. எனவே ஏழாவது வரியில் உள்ள பி இணைவு ஆறினை பிரித்தெடுப்பதன் மூலம், அதாவது குறிப்பாக ஆறினை நாங்கள் பிரித்தெடுப்பதன் மூலம் இரண்டாவது வரியில் உள்ள நொட்டாரினை மீட்பதன் ஊடு இந்த பெருகையினை, அதாவது துணை பெருகையாக எடுக்கப்பட்ட நேரல் பெருகைக்கான எடுகோலுக்கு ஏதாவது ஒரு உடன்பாடும் மறப்பும் நாங்கள் காட்டக்கூடியதாக இருக்கு. அந்த வகையில் வரி எட்டு ஆர் எளிமையாக்கல் விதி வரி ஏழு. அடுத்து மாணவர்களே, இரண்டாவது வரியில் உள்ள நொட்டாரினை நாங்கள் மீட்டல் விதியை பயன்படுத்தி மீட்டுக் கொள்ளலாம். வரி இரண்டு. எனவே ஆறாவது வரியில் உள்ள நேரல் பெருகைக்கான இடுகோலுக்கு உடன்பாடும் மறப்பும் காட்டப்பட்டுள்ளது. அதன்படி ஐந்தாவது வரியில் உள்ள காட்டுக வரி கீறப்பட்டு அதன் கீழ் அடைக்கப்படுதல் வேண்டும். அடுத்து பத்தாவது வரியாக பிரதான நேரல் பெருகைக்கான இடுகோலுக்கு நாங்கள் ஏதேனும் ஒரு உடன்பாட்டு வடிவத்தினையும் மறுப்பு வடிவத்தினையும் காட்டுதல் வேண்டும். எனவே இந்த தரவுகளை அடிப்படையாக கொண்டு நாங்கள் நோக்குகின்ற போது ஐந்தாவது வரியில் உள்ள காட்டுக வரி வெட்டப்பட்டு உள்ளதனால் பி இணைவு நாட் கியூவினை நாங்கள் ஒரு தரவாக பயன்படுத்தலாம். எனவே பி இணைவு நாட் கியூவில் இணைப்பு மாறிலி பிரதான மாறிலியாக காணப்படுகின்றபடியினால் அதில் எமக்கு தேவையான மாற்றினை பிரித்து எடுத்துக் கொள்ளலாம். இதன்படி மாணவர்களே, நாங்கள் பி இணை பிரித்தெடுப்பதன் மூலம் வரி நாளில் உள்ள நாட் கியூ ஆயின் நாட் பி இணை பயன்படுத்துவதனால் மறுத்து மறுத்தல் விதியை பயன்படுத்தி, அதாவது நிபந்தனை வாக்கியத்தினுடைய பின்மாற்று மறுத்து தரப்படின் முன் மாற்றினை நாம் மறுத்து பெறலாம் என்பது மறுத்து மறுத்தல் விதி. அவ்வாறு கியூவினை நாங்கள் மறுத்து மறுத்தல் விதியின்படி எடுத்துக்கொள்வோமாக இருந்தால் ஐந்தாவது வரியில் உள்ள பி இணைவு நாட் கியூவில் நாட் கியூவினை நாங்கள் பிரித்தெடுப்பதன் மூலம் உடன்பாட்டு நிகழ்வினையும் மறுப்பு நிகழ்வினையும் இலகுவான முறையில் காட்டிக்கொள்ளலாம். இதன்படி காட்டுக வரியானது கீறப்பட்டு பெருகையானது நிறைவு செய்து கொள்ளப்படும். அந்த அடிப்படையில் நாங்கள் நோக்குகின்ற போது வரி ஐந்தில் உள்ள தரவினை பயன்படுத்துவதன் மூலம், அதாவது பியினை நாங்கள் எளிமையாக்கம் செய்வதன் மூலம் எளிமையாக்கல் விதி வரி ஐந்து. பதினோராவது வரியில் வரி பத்தினையும் வரி நான்கினையும் பயன்படுத்துவதன் மூலம், அதாவது நிபந்தனை வாக்கியத்தின் பின்மாற்று மறுத்து தரப்படுகின்ற போது அதன் முன்மாற்றினை மறுத்து மறுத்தலாக பெறலாம். அந்த அடிப்படையில் வரி நான்கினையும் வரி பத்தினையும் பயன்படுத்துவதன் மூலம் கியூவினை மறுத்து மறுத்தல் விதியாக எடுத்துக்கொள்ளலாம். வரி நான்கு பத்து. இதன் அடிப்படையில் மாணவர்களே, வரி பன்னிரண்டில் ஐந்தாவது வரியில் உள்ள நாட் கியூவினை எளிமையாக்கம் செய்வதன் மூலம், ஐந்தாவது வரியில் உள்ள நாட் கியூவினை எளிமையாக்கம் செய்வதன் மூலம் உடன்பாடு வடிவத்தினையும் மறுப்பு வடிவத்தினையும் எங்களுக்கு ஈஸியாக காட்டிக்கொள்ளலாம். எனவே பிரதான நேரல் பொருகைக்கான இடுகோலிற்கு இங்கு உடன்பாட்டு வடிவமும் மறுப்பு வடிவமும் காட்டப்பட்டுள்ளது. ஆதலால் காட்டுக வரியினை கீறி அதன் கீழ் அடைத்துக் கொள்வதன் மூலம் இப்பருகையானது நிறைவு செய்து கொள்ளப்படும். எனவே மாணவர்களே, பிரதான பொருகையினை நிறுவி முடிப்பதற்கு
அனுசரணையாக எடுக்கப்படுகின்ற தரவினை நாங்கள் சற்று சிந்தித்து எடுத்துக்கொள்ளுதல் வேண்டும். ஏனெனில் சற்று மாறாக நாங்கள் தரவினை எடுத்துக்கொள்வதன் மூலம் பொறுகையானது நிறைவு செய்து கொள்ள முடியாது. இதனால் சிக்கல்களை எதிர்நோக்க வேண்டி நேரிடும். ஆகவே தரவுகளை நாங்கள் எடுக்கின்ற போது எடுகூற்றுக்களை அடிப்படையாக கொண்டு அதனை கவனம் செலுத்தி எந்த தரவினை எடுத்துக்கொள்வதன் மூலம் இப்பொறுகையினை இலகுவான முறையில் நிறுவிக்கொள்ளலாம் என்ற விடயத்தினை கவனத்தில் கொண்டு நாங்கள் தரவினை எடுத்துக்கொள்ளுதல் வேண்டும். அந்த அடிப்படையில் நாங்கள் கடந்த கால நிகழ்ச்சி தொடரிலையும் எவ்வாறு தரவுகளை எடுத்தல் வேண்டும் என்பது தொடர்பாகவும் நான் கலந்து உரையாடி உள்ளோம். அதேபோல இன்றும் இன்றைய நிகழ்ச்சியில் இங்கு காணப்படுகின்ற எடுகூற்று ஒன்றில் இவ்வாறான வடிவங்களில் தரவுகள் காணப்படுகின்ற போது அதில் ஏதேனும் ஒரு மாற்றினை நாங்கள் காட்டுக வரைக்கு உட்படுத்துகின்ற போது பெருகையினை இலகுவான முறையில் செய்து கொள்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. எனவே அத்தகைய விடயங்களை நீங்கள் கவனத்தில் கருத்தில் கொண்டு பெருகையினை நிறுவி காட்டுதல் வேண்டும். எனவே இத்தகைய விடயங்கள் கூடுதலாக நாங்கள் பயிற்சிகளினை செய்து பார்ப்பதன் மூலம் இந்த சிக்கல்களை நீங்கள் நிவர்த்தி செய்து கொள்ளலாம். எனவே மாணவர்களே, தொடர்ச்சியாக நாங்கள் சில பயிற்சிகள் குறித்து நோக்குகின்ற போதும் இங்கு தரப்பட்ட குறியீட்டு வாதம் பி ஆயின் கியூ முற்றுப்புள்ளி பி ஆயின் ஆர் உறழ்வு எஸ் முற்றுப்புள்ளி நொட்டாராயின் எஸ் முழுவதன் மறுப்பு ஆகவே நாட் பி. எனவே தரப்பட்ட தரவுகளை அடிப்படையாக கொண்டு நாங்கள் பெருகைக்கு உட்படுத்துகின்ற போது முதலில் நாங்கள் காட்டுக வரியாக முடிவினை எடுத்துக் கொள்ளுதல் வேண்டும். காட்டுக நொட்டி, அதனுடைய மறுப்பு பி. இரண்டாவது வரியாக நாங்கள் நேரல் பெருகைக்கான எடுகோலாக எடுத்துக் கொள்ளப்படுதல் வேண்டும். அடுத்து மாணவர்களே, எடுகூற்றுக்கள் ஒன்றன் பின் ஒன்றாக எடுத்துக் கொள்ளப்படுதல் வேண்டும். எடுகூற்று ஒன்று பி ஆயின் ஆர் உறழ்வு எஸ், எடுகூற்று இரண்டு நொட்டார் ஆயின் எஸ் முழுவதன் மறுப்பு, எடுகூற்று மூன்று. எனவே இத்தகைய தரவுகளை நாங்கள் கவனம் செலுத்துவோமாக இருந்தால் பி பி ஆயின் கியூ பி ஆயின் ஆர் உறழ்வு எஸ் நொட்டாராயின் எஸ் முழுவதன் மறுப்பு என்ற தரவுகளை அடிப்படையாக கொண்டு நாங்கள் நோக்குகின்ற போது ஏதேனும் ஒரு மாற்றினுடைய உடன்பாட்டு வடிவத்தினையும் மறுப்பு வடிவத்தினையும் காட்டலாம் என்பதனை சற்று சிந்தித்தல் வேண்டும். எனவே அதற்கு முன்னர் இத்தகைய தரவுகளை பயன்படுத்தி என்னென்ன தரவுகளை எடுத்துக்கொள்ளலாம் என்பதை பற்றி நாங்கள் முதலில் கவனம் செலுத்துதல் வேண்டும். ஏனெனில் வரி இரண்டினையும் வரி மூன்றினையும் பயன்படுத்துவதன் மூலம் நாங்கள் கியூவினை பெற்றுக்கொள்ளலாம். அதாவது பி ஆயின் கியூ அதனுடைய முன்மாற்று பி இங்கு காணப்படுகின்றது. எனவே பின்மாற்றாகிய கியூவினை விதித்து விதித்தலாக பெற்றுக்கொள்ளலாம். எனவே இத்தகைய விடயங்களை நாங்கள் முதலில் கவனம் செலுத்துவோம். வரி இரண்டினையும் மூன்றினையும் பயன்படுத்தி கியூவினை நாங்கள் விதித்து விதித்தலாக எடுத்துக்கொள்வோம். அடுத்து மாணவர்களே, வரி இரண்டினையும் வரி நான்கினையும் பயன்படுத்துவதன் மூலம், அதாவது வரி நான்கில் எடுகூற்று இரண்டு பி ஆயின் ஆர் உறழ்வு எஸ், இதனுடைய பிரதான மாறிலி நிபந்தனை அதன் முன்மாற்று பி இங்கு காணப்படுகின்றது. எனவே முன்மாற்று தரப்பட்டுள்ளமையினால் பின்மாற்றாகிய ஆர் உறழ்வு எஸ்ஸினை விதித்து விதித்தலாக பெற்றுக்கொள்ளலாம். வரி இரண்டு வரி நான்கு. எனவே பெறப்பட்ட இத்தகைய தரவுகளை அடிப்படையாக கொண்டு நாங்கள் நோக்குகின்ற போது ஏதேனும் ஒரு மாற்றினுடைய உடன்பாட்டு வடிவத்தினையும் மறுப்பு வடிவத்தினையும் காட்டிக்கொள்ளலாமா
என்பது பற்றி நாங்கள் சிந்திப்பவுமாக இருந்தால், இங்கு இரண்டாவது வரியில் பி காணப்படுகின்றது, ஆனால் நாட் பியினை எடுத்துக்கொள்ள முடியாத நிலை. அதேபோல் ஆறாவது வரியில் கியூ காணப்படுகின்றது, ஆனால் நாட் கியூவினை எடுத்துக்கொள்ள முடியாத நிலை. எனவே இத்தகைய சந்தர்ப்பத்தில் நாங்கள் மேலதிகமான ஒரு தரவினை எடுத்துக்கொள்வதன் மூலம் இப்பருகையினை நிறைவு செய்து கொள்ளலாம். எனவே காணப்படுகின்ற தரவுகளை அடிப்படையாக கொண்டு நோக்குகின்ற போது, எத்தகைய தரவினை நாங்கள் எடுத்துக்கொள்வதன் மூலம் இப்பருகையினை நிறைவு செய்து கொள்ளலாம் என்பது பற்றி கவனம் செலுத்துதல் மிகவும் அடிப்படையானது. கடந்த நிகழ்ச்சி தொடரில் குறிப்பிட்ட விடயம் ஒன்று யாதெனில், எடுகூற்றுக்களில் அல்லது காணப்படுகின்ற தரவுகளில் நிபந்தனை வாக்கியமும் அதனுடைய முழுவதன் மறுப்பும் காணப்படுகின்ற போது, நிபந்தனை வாக்கியத்தின் மறுப்பு வடிவம் காணப்படுகின்ற போது, அம்மறுப்பினை கவனம் செலுத்தாது அதனுடைய எதிர்மறை வடிவத்தினை நாங்கள் எடுத்துக்கொள்வதன் மூலம், அதாவது இங்கு நொட்டார் ஆயின் எஸ் முழுவதன் மறுப்பு, இதனுடைய மறுப்பு வடிவம் நொட்டாரை விடுத்து நொட்டார் ஆயின் நொட்டினை விடுத்து நொட்டார் ஆயின் எஸ்ஸினை கவனம் செலுத்துவோமாக இருந்தால், பொருகையினை செய்து கொள்ளக்கூடிய, அதாவது நிறுவி முடித்து கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. அதன் பிரகாரம் நாங்கள் எட்டாவது வரியாக காட்டுக நொட்டார் ஆயின் எஸ்ஸினை கவனம் செலுத்துவோமாக இருந்தால், இங்கு எழுதப்பட்ட தரவு ஒரு நிபந்தனை வாக்கியம், நொட்டார் ஆயின் எஸ். எனவே நிபந்தனை வாக்கியமெனின் அதனுடைய முன்மாற்றினை நாங்கள் நிபந்தனை பெருகைக்கான எடுகோலாக கொள்ளப்படுதல் வேண்டும். எனவே நொட்டார் நிபந்தனை பெருகைக்கான எடுகோலாக எடுத்துக்கொள்ளப்படும். எனவே இந்த நொட்டாரினை அடிப்படையாக கொண்டு நாங்கள் ஏதேனும் தரவுகளை பெற்றுக்கொள்ளலாமா என்று சிந்திப்போமாக இருந்தால், இங்கு காட்டுக வரி நொட்டார் ஆயின் எஸ் அதனுடைய முன்மாற்று நொட்டார் நிபந்தனை பெருகைக்கான எடுகோல். எனவே எஸ்ஸினை காட்டி முடிப்பதன் மூலம் எட்டாவது வரியில் உள்ள காட்டுக வரியானது வெட்டப்பட்டு அப்பருகையானது நிறைவு செய்து கொள்ளப்படும். அதன் அடிப்படையில் எஸ்ஸினை காட்டிக்கொள்ளலாமா என்பது பற்றி நாங்கள் இங்கு நோக்குதல் வேண்டும். அதன்படி வரி 9 நொட்டார் உள்ளது, வரி 7 ஆர் உறழ்வு எஸ் காணப்படுகின்றது. எனவே மாணவர்களே, உறழ்வு வாக்கியம் ஒன்று தரப்படுகின்ற போது அதில் ஏதேனும் ஒரு மாற்று மறுத்து தரப்படுமாக இருந்தால், எஞ்சியுள்ள மாற்றினை உடன்பாடாக பெற்றுக்கொள்ளலாம் என்பது மறுத்து விதித்தல் விதி. எனவே ஆர் உறழ்வு எஸ் அதனுடைய மறுப்பு நொட்டார் இங்கு காணப்படுகின்றது, எஞ்சியுள்ள மாற்றாகிய எஸ்ஸினை நாங்கள் மறுத்து விதித்தல் விதியை பயன்படுத்தி பெற்றுக்கொள்ளலாம் வரி 9 மற்றும் 7. எனவே இங்கு காட்ட வேண்டிய நிபந்தனை பருகைக்கான எடுகோலினுடைய வடிவத்தினை கருத்தில் கொண்டு அதனுடைய பின்மாற்று எஸ்ஸினை காட்டுதல் வேண்டும். இங்கு எஸ் ஆனது காட்டப்பட்டு உள்ளது. அவ்வாறு எனின் எட்டாவது வரியில் உள்ள காட்டுக வரி கீறப்பட்டு இதனை அடைத்துக் கொள்ளுதல் வேண்டும். அடுத்து மாணவர்களே, வரி 11 நாங்கள் எட்டாவது வரியில் உள்ள காட்டுக வரி வெட்டப்பட்டுள்ளதனால் நொட்டாராயின் எஸ்ஸினை ஒரு தரவாக நாங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். எனவே இங்கு நொட்டாராயின் எஸ்ஸும் அதனுடைய மறுப்பு வடிவம் நொட்டாராயின் எஸ் முழுவதன் மறுப்பும் இங்கு காணப்படுகின்றமையினால், அதனை நாங்கள் மீட்டுக் கொள்வதன் மூலம் உடன்பாட்டு வடிவத்தினையும் மறுப்பு வடிவத்தினையும் இங்கு பெற்றுக்கொள்ளலாம். அதன்படி நொட்டார் ஆயின் எஸ் நொட்டார் ஆயின் எஸ் மீட்டல் விதி வரி 8 அதனுடைய மறுப்பு வடிவம் இங்கு 12 வரியில் நாங்கள் கவனம் செலுத்துவோமாக இருந்தால், நொட்டார் ஆயின் எஸ் முழுவதன் மறுப்பு 5 வரியில் காணப்படுகின்றது. எனவே அதனையும் நாங்கள் மீட்டுக் கொள்வோமாக இருந்தால், நொட்டாராயின் எஸ் முழுவதன் மறுப்பு
அதனை மீள பெறுவோமாக இருந்தால் ஏதாவது ஒரு மாற்றினுடைய உடன்பாட்டு வடிவத்தினையும் மறுபடிவத்தினையும் எங்களுக்கு இலகுவான முறையில் காட்டிக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இதன்படி பிரதான நேரல் பொருகைக்கான இடுகோலிற்கு இங்கு உடன்பாட்டு வடிவமும் மறுப்பு வடிவமும் காட்டப்பட்டுள்ளமையினால் பிரதான காட்டுக வரியினை கீறி அதன் கீழ் அடைத்துக் கொள்வதன் மூலம் இப்பருகையானது நிறைவு செய்து கொள்ளப்படும். எனவே இத்தகைய விடயங்களை, அதாவது நிபந்தனை வாக்கியத்தினுடைய மறுப்பு வடிவம் தரப்படுகின்ற போது அம்மறுப்பினை நீக்கி அல்லது மறுப்பினை கவனம் செலுத்தாது அதனுடைய எதிர்மறையான வடிவத்தினை நீங்கள் தரவாக பயன்படுத்திக் கொள்வதன் மூலம் பொருகையினை நிறைவு செய்து கொள்ளலாம். எனவே இவ்வாறான சில நுட்பங்களை மாணவர்கள் நீங்கள் கவனம் செலுத்துவீங்களாக இருந்தால் பிறகையினை இலகு முறையில் நிறுவிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பங்கள் அதிகம் உண்டு. எனவே இதற்கு பயிற்சி என்பது மிகவும் அவசியமானது ஒன்று. எனவே திரும்ப திரும்ப நீங்கள் பயிற்சிகளை செய்து பார்ப்பதன் மூலம் பிறகையில் ஏற்படுகின்ற சிக்கல்கள், குழப்பங்களை நிவர்த்தி செய்து கொள்வதற்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு. அதன் அடிப்படையில் தொடர்ந்தும் சில பயிற்சிகள் குறித்து நாங்கள் நோக்குகின்ற போது இங்கு தரப்பட்ட குறியீட்டு வாதம் பி இணைவு கியூ முழுவதன் மறுப்பு ஆயின் ஆர் இணைவு எஸ் முற்றுப்புள்ளி நாட் பி ஆகவே எஸ். இந்த தரவுகளையும் முடிவினையும் அடிப்படையாக கொண்டு நாங்கள் பொருகைக்கு உட்படுத்துவோமாக இருந்தால் முதலில் முடிவினை காட்டுக வரியாக எழுதுதல் வேண்டும். எனவே முடிவு எஸ் காட்டுக, அதனுடைய மறுப்பு வடிவம் நோட்டஸ் நேரல் பொருகைக்கான எடுகோலாக எடுத்துக் கொள்ளப்படும். அடுத்து மாணவர்களே, எடுகூற்றுக்கள் ஒன்றன் பின் ஒன்றாக எழுதிக்கொள்ளுதல் வேண்டும். பி இணைவு கியூ முழுவதன் மறுப்பு ஆயின் ஆர் இணைவு எஸ் எடுகூற்று ஒன்று, நாட் பி எடுகூற்று இரண்டு. எனவே இங்கு காணப்படுகின்ற தரவுகளாக நோட்டஸ் பி இணைவு கியூ முழுவதன் மறுப்பு ஆயின் ஆர் இணைவு எஸ் நாட் பி, இத்தகைய தரவுகளை அடிப்படையாக கொண்டு நாங்கள் நோக்குகின்ற போது ஏதேனும் ஒரு மாற்றினுடைய உடன்பாட்டு வடிவத்தினையும் மறுப்பு வடிவத்தினையும் காட்டக்கூடியதாக இருக்குமாக இருந்தால் இப்பருகையானது நிறைவு செய்து கொள்ளப்படும். எனவே மேற்குறித்த மூன்று தரவுகளையும் அடிப்படையாக கொண்டு நோக்குகின்ற போது உடன்பாட்டு வடிவமும் மறுப்பு வடிவமும் காட்ட முடியாதுள்ள நிலை இங்கு காணப்படுகின்றது. இதன் அடிப்படையில் ஏதேனும் ஒரு தரவினை நாங்கள் சரியான முறையில் கவனம் செலுத்துவோமாக இருந்தால் இப்பருகையினை நிறைவு செய்து கொள்ளலாம். எனவே எத்தகைய தரவினை நாங்கள் காட்டுக வரிக்கு உட்படுத்த வேண்டும் என்பது பற்றி சற்று சிந்தித்தல் அவசியமாகும். அதன்படி வரி மூன்றில் உள்ள எடுகூற்று ஒன்றினை நாங்கள் நோக்குவோமாக இருந்தால், அதாவது பி இணைவு கியூ முழுவதன் மறுப்பு ஆயின் ஆர் இணைவு எஸ் இங்கு வரி இரண்டில் நோட்டஸ் காணப்படுகின்றது. எனவே எஸ்ஸினை நாங்கள் எடுத்துக் கொள்வோமாக இருந்தால் பொருகையினை நிறுவி முடிப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதேபோல் நான்காவது வரியில் நாட் பி காணப்படுகின்றது. எனவே பியினை நாங்கள் எடுத்துக் கொள்வோமாக இருந்தாலும் இப்பொருகையினை நிறைவு செய்து கொள்ளலாம். இதன்படி வரி மூன்றில் உள்ள தரவினை நாங்கள் நோக்குவோமாக இருந்தால், அதாவது பி இணைவு கியூ முழுவதன் மறுப்பு, அதில் பி இணைவு கியூவினை நாங்கள் காட்டுக வரிக்கு உட்படுத்துவோமாக இருந்தால் அதனுடைய மறுப்பு வடிவம் பி இணைவு கியூ முழுவதன் மறுப்பு நேரல் பொருகைக்கான இடுகோலாக எடுத்துக் கொள்ளப்படும். அவ்வாறு எடுத்துக் கொள்ளப்படுமாக இருப்பின் புறப்பட்ட நேரல் பொருகைக்கான இடுகோலுக்குரிய தரவினையும் வரி மூன்றில் உள்ள எடுகூற்று ஒன்றினையும் பயன்படுத்துவதன் மூலம் எங்களுக்கு
ஆறிணைவு எஸ்ஸினை விதித்து விதித்தலாக பெற்றுக்கொள்வதற்கான சந்தர்ப்பம் உண்டு. எனவே ஆறிணைவு எஸ்ஸினை எடுத்துக்கொண்டால் அதிலிருந்து விரும்பிய மாற்றினை நாங்கள் எளிமையாக்கி கொள்ளலாம் அல்லது பிரித்தெடுத்து கொள்ளலாம். எனவே ஆறிணைவு எஸ்ஸிலிருந்து எஸ்ஐ பிரித்தெடுத்தால் அதனுடைய மறுப்பு வடிவம் நோட்டீஸ் இரண்டாவது வரியில் உள்ளது. எனவே அதனை மீட்டு கொள்வதன் மூலம் எடுக்கப்பட்ட நேரல் பருகைக்கான எடுகோலுக்குரிய உடன்பாடும் மறுப்பும் நிறுவி முடிக்கப்படும். உடன்பாடும் மறுப்பும் காட்டப்படி நப்பருகையானது நிறுவி முடிக்கப்படும். எனவே இத்தகைய விடயங்களை கருத்தில் கொண்டு நாங்கள் ஐந்தாவது வரியில் காட்டுக வரியினை நாங்கள் எடுத்துக்கொள்வோமாக இருந்தால், அதாவது காட்டுக பி இணைவு கியூ என்பதனை தரவாக நாங்கள் காட்டுக வரிக்கு உட்படுத்துவோமாக இருந்தால், அதனுடைய மறுப்பு வடிவம் பி இணைவு கியூ முழுவதன் மறுப்பு நேரல் பருகைக்கான எடுகோலாக எடுத்துக்கொள்ளப்படும். அடுத்து மாணவர்களே, புறப்பட்ட தரவினை அடிப்படையாக கொண்டு நாங்கள் நோக்குகின்ற போது வரி ஆறினையும் வரி மூன்றினையும் பயன்படுத்துவதன் மூலம், அதாவது வரி மூன்று பி இணைவு கியூ முழுவதன் மறுப்பு ஆயின் ஆறிணைவு எஸ், அதனுடைய முன்மாற்று பி இணைப்பு கியூ முழுவதன் மறுப்பு ஆறாவது வரியில் உள்ளது. எனவே வரி மூன்றினையும் ஆறினையும் பயன்படுத்துவதன் மூலம் நிபந்தனை வாக்கியத்தினுடைய முன்மாற்று தரப்பட்டுள்ளமையினால் அதனுடைய பின்மாற்றினை கூறியது கூறலாக பெற்றுக்கொள்ளலாம். எனவே ஆறிணைவு எஸ்ஸினை நாம் கூறியது கூறலாக பெற்றுக்கொள்ளலாம் என்பது விதித்து விதித்தல் வரி ஆறு மூன்று. எட்டாவது வரியில் ஆறிணைவு எஸ்ஸிலிருந்து எமக்கு தேவையான மாற்றினை பிரித்தெடுக்கலாம் என்பது எளிமையாக்கல் விதி. இந்நிலையில் நோட்டீஸ் இரண்டாவது வரியில் காணப்படுகின்றபடியினால் எஸ்ஸினை எளிமையாக்கம் செய்வதன் மூலம் நோட்டீஸினை நாங்கள் மீட்டு பெற்றுக் கொள்ளலாம். அதன்படி எஸ் எளிமையாக்கல் விதி வரி ஏழு ஒன்பதாவது வரியில் நோட்டீஸ் மீட்டல் மீட்டல் விதி வரி இரண்டு. எனவே ஐந்தாவது வரியில் உள்ள காட்டுக வரிக்கு உடன்பாடும் அதனுடைய மறுப்பு வடிவமும் இங்கு காட்டப்பட்டுள்ளது. அதன்படி ஐந்தாவது வரியில் உள்ள காட்டுக வரி கூறப்பட்டு அதன் கீழ் அடைத்துக் கொள்ளுதல் வேண்டும். அடுத்து மாணவர்களை, பிரதான பருகை நேரல் பருகைக்கான எடுகோலாக இருப்பதனால் அதற்கும் நாம் ஏதாவது ஒரு மாற்றினுடைய உடன்பாட்டு வடிவத்தினையும் மறுப்பு வடிவத்தினையும் காட்டிக்கொள்ளுதல் வேண்டும். இதன்படி ஐந்தாவது வரியில் உள்ள காட்டுக வரி வெட்டப்பட்டுள்ளதனால் அதனை பி இணைவு கியூவினை நாங்கள் ஒரு தரவாக பயன்படுத்தி கொள்ளலாம். எனவே பி இணைவு கியூவானது இணைப்பு வாக்கியமாக இருப்பதனால் நமக்கு தேவையான மாற்றினை நாங்கள் பிரித்து எடுத்துக் கொள்ளலாம். அந்த வகையில் பியினை நாங்கள் பிரித்தெடுத்துக் கொள்வதன் மூலம் நாலாவது வரியில் உள்ள நோட் பியினை மீட்பதனால் உடன்பாட்டு வடிவத்தினையும் மறுப்பு வடிவத்தினையும் காட்டிக்கொள்வதற்கான சந்தர்ப்பம் இங்கு உண்டு. எனவே வரி பத்தில் ஐந்தாவது வரியில் உள்ள பியினை நாங்கள் எளிமையாக்கம் செய்து கொள்வது அவசியமாகும். வரி ஐந்து வரி பதினொன்றில் வரி நான்கில் உள்ள நோட் பியினை மீட்டு பெற்றுக்கொள்வதனால் மீட்டல் விதி வரி நான்கு. எனவே இங்கு மாணவர்களே, உடன்பாட்டு வடிவமும் மறுப்பு வடிவமும் இங்கு காட்டப்பட்டுள்ளது. எனவே பிரதான காட்டுக வரி கூறப்பட்டு அதன் கீழ் அடைத்து கொள்ளுதல் வேண்டும். எனவே இத்தகைய விடயங்களை நீங்கள் கவனம் செலுத்தி இத்தகைய தரவுகளை பயன்படுத்துவதன் மூலம், அதாவது எடுத்துக்கொள்வதன் மூலம் பெருகையானது நிறைவு செய்து கொள்ளலாம் என்ற விடயங்களை நீங்கள் கவனத்தில் கொண்டு மேலதிகமான பல்வேறுபட்ட பயிற்சிகளை நீங்கள் செய்து பார்ப்பதன் மூலம் பெருகை முறையினை இலகுபடுத்திக் கொள்ளலாம். ஏனெனில் மாணவர்களே, இறுதி பரீட்சைக்கு இப்பெருகையானது அவசியமான, அதாவது கட்டாயமான கேள்வியாக ஒவ்வொரு வருடமும் வந்து கொண்டு இருக்கின்றது. எனவே பெருகையினை நீங்கள் இலகு முறையில் செய்து முடிப்பதனால் தேற்றமானது இலகுவாக செய்து முடிப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு.
அதேபோல் பயனிலை தர்க்கமும் செய்து முடிப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளது. எனவே மீள மீள நீங்கள் பயிற்சி செய்வதன் மூலம் பருகையினை இலகுபடுத்தி கொள்ளலாம் என்ற விடயங்களை நீங்கள் கவனத்தில் கொண்டு நாங்கள் மேலும் பல பயிற்சிகளினோடு இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.